வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அமுத பாரதி. காதல் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். தனக்கு காதல் வந்திருக்குதா அல்லது பருவ கோளாறுகள் வருகிற அந்த இன்ஃபேச்சுவேஷனா அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, நம்ம யாரை காதலிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த துல்லியமா இருக்கணும். நம்ம காதலிக்கிறத விட நாம் யாரை விரும்புகிறோமோ அவர் நம்மை காதலிக்க வேணும். காதலிப்பதை விட காதலிக்கப்படுவதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த டு பி லவ்டு, அது வந்து ரொம்ப முக்கியம். நம்மை அவள் அல்லது அவர் காதலிக்கிறார் என்று தெரிந்த பிறகு வர்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா. நமக்கு பிடிச்சவன் நம்மளை, அவனும் நம்மளை காதலிக்கிறானா அவளும் நம்மளை காதலிக்கிறாள் அப்படிங்கிற விஷயம் அற்புதமான விஷயம். அது மிகப்பெரிய மகிழ்ச்சியோட குன்றில் நிற்கிற மாதிரி ஒரு நினைவு. அது ஏறக்குறைய 99% எல்லாருக்கும், நல்ல நார்மல் மைண்ட்ல உள்ளவங்க எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய விஷயம். ஆனா அடுத்த கேள்வி என்னன்னா, காதலிச்ச பெண்ணையே திருமணம் முடிச்சோமா, காதல் வெற்றி பெற்றதா, காதலித்தவரே மனம் முடித்தோமா அப்படிங்கிற கேள்விதான் மில்லியன் டாலர் கொஸ்டின். அதுலதான் அந்த சமுதாயத்தோட சிக்கல் அதுகுது எல்லாம் உழுந்து பரண்டு வர்ற விஷயம். 100%க்கு 1% அல்ல 2% காதல வெற்றி பெற்றா பெரிய விஷயம். காதல வெற்றி பெற்ற பிறகு அவங்க திருமண வாழ்க்கை வெற்றிகரமா ஓடுகிறதா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இப்படி காதல் இருக்கும்போது இந்த காலத்து நிலையில என்ன இருக்குனாக்கா, தனக்கு கிடைக்காதது வேறு யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படிங்கிற நினைப்புல அந்த பெண் இவனை காதலிச்ச பாவத்துக்காக அவளை கத்தியால குத்துறது, ஆசிட் வீசுறது, அவளை மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்றது, அவ உள்ளத்தை பிடிச்சி கீறி எடுக்கிறது பாத்தீங்களா, காதலோட உருவத்தையே சின்ன பின்னமாக்கிடும். அது பேர் காதல் இல்லை. இதுக்கு அப்புறம் நடந்து திரும்பி பார்க்கும்போது இப்பேற்பட்டவனையாடா நம்ம காதலிச்சிருக்கோம், அல்லது நம்ம காதலிச்ச பெண் இப்பேற்பட்டவளா அப்படிங்கிற உணர்வு வந்தால்தான் அது காதலின் மிகப்பெரிய வெற்றி. காதல்ல வெற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா, சேர்றதுல வெற்றி. அந்த காதல் உணர்வு வந்து மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் பெருமைப்படக்கூடியதாகவும், அப்படி நினைச்சு பார்த்தா அப்படியே ஆனந்தமா இருக்கக்கூடியதாகவும் இருக்கு பாத்தீங்களா. அந்த உணர்ச்சி எந்த காதல் தருகிறதோ அந்த காதல் தான் வெற்றி. காதல்ல வந்து உடனே கல்யாணம் பண்ணா வெற்றி இல்லை, கல்யாணம் பண்ணி அப்புறம் குழந்தை பிறக்காம போகும், அப்புறம் பிரிஞ்சிருவாங்க, விவாகரத்தாகும், இதெல்லாம் வேற. காதல் என்பது உன்னதமான காதல் என்று எதுவென்று சொன்னால், தன்னை காதலித்தவன் நல்லா இருக்கணும், தன்னை காதலித்தவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு தான் சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லது. அட்ரா அவளை, வெற்றா அவளை, அவள் தேவையில்லை அப்படிங்கிற பாட்டு எழுதினோம்னா அதை தான் இலசுகள் எடுத்துக்குது. சினிமா வேற, வாழ்க்கை வேறன்னு பிரிச்சு பார்க்குற பக்குவம் இப்போ இல்லவே இல்லை. எவண்டி ஒன்ன பெத்தான் பெத்தான், கையில கிடைச்சா செத்தா செத்தா, இந்த மாதிரிலாம் எழுதும் போது என்ன ஆகும்னா, அப்போ கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா தத்துவார்த்தமா ஆள் மனசுல யோசிச்சு பார்க்கும்போது இந்த சமுதாயத்துக்கு சினிமா என்ன பண்ணுது, இந்த சமுதாயத்துக்கு சினிமா மூலம் நாம என்ன செய்ய வேணும். ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு சினிமா ஓட்டி ஓட்டி தான் சம்பாதிக்கிறோம். அந்த சினிமா நல்லா ஓடிச்சுன்னா அதை எழுதின பாடகன், அதை எழுதின பாடலாசிரியர், அதை பாடின பாடகன், அதுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர், அதில் நடித்த நடிகர் நடிகைகள், இந்த கதையை உருவாக்கின இயக்குனர், இப்படி எல்லாருக்கும் அந்த நன்மை செய்த பங்கு இருக்கு. ஒரு தீமை செய்யற படமா இருந்தா அத்தனை பேரும் சண்டாளர்கள் தான் சொல்லணும். ஒரு சமூகத்தை கெடுக்க ஒரு படம் எடுத்தா அவன் நிச்சயம் வந்து துரோகம் பண்றான் சமுதாயத்துக்குன்னு அர்த்தம். ஏன்னா பணம் மேலேருந்து கொட்டுறது இல்லையா, இந்த சமயத்துல நீ எடுத்துக்கிற, அதுக்கு ஒரு நல்லது செய்யணும்ல. அதுதான் அந்த கால கலைஞர்கள் எல்லாம் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடலை பத்தி பேச போறோம். நெஞ்சில் ஒரு ஆலயம், இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் இந்த முக்கோண காதல் அல்லது மூணு கேரக்டர் பின்னி பிணையிற விஷயத்த அழகா கொண்டு வந்தார். எப்படியோ அது அவருடைய கைவந்த கலை. ஆனா ஒன்னொன்னு வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணு, காதலன் காதல் நடுவில் ஒரு வில்லன் வர்ற மாதிரியோ, அல்லது ரெண்டு பேரும் காதலிச்சுட்டு இருக்கும்போது பிரிஞ்சுற மாதிரியோ, வேற ஒருத்தர் மூணா வர்ற மாதிரியோ, இது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ரஜினிகாந்த் கமலஹாசன் அவர்கள் காலத்துல கூட இளமை ஊஞ்சாடிகள் கூட அப்படிதான் வர கொண்டு வருவார். ஆனா ஒன்னு ரசிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு இயக்குனர் அவரு. இது நல்ல நல்ல பாடல்கள்லாம் இருக்கு. ஆனா குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒரு வசீகரமான மென்மையான இயல்பான ஒரு இளைஞனுடைய குரலை கொண்டிருந்த ஏஎல் ராகவன், அவருடைய குரலை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். இந்த பாட்டை சொல்லிதான் அவர் குரலுக்கு நிறைய பேர் அடையாளம் காணுவாங்க. எங்கிருந்தாலும் வாழ்க, அந்த முதல் வரியே போதும். ஒரு காதலிய அல்லது காதலன், இது ரெண்டு பேரும் பொருந்துற மாதிரி இருக்கும். இந்த பாட்டை கேட்கறவங்க நிறைய பேர் அதை அப்படி எடுத்துப்பாங்க. எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க,
மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. கண்ணதாசன் அவருக்கு ஈக்குவலா சில நேரத்தை வாலி எதிர்ப்பாரு கூட நம்ம சொல்லுவோம். ஆனா ஹெவி அப்படின்னு வந்தா அது அப்படியே சுமக்கிறது கண்ணதாசன் மேல போட்டுருவாங்க. இதை நீ இப்படிதான் கொண்டு வரணும். அதை வந்து இந்த அளவுக்கும் தமிழுக்கு நடுவில் கொண்டு வரும்போது அவர் படுற கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா. சிலத்தை அனாசமா அடிப்பாரு. அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கதையும் மொத்த கதையும் ஒரு பாட்டில் வைக்கக்கூடிய கவிஞன் யாருன்னு கேட்டா அது சந்தேகம் இல்லை, கண்ணதாசன் அவர்கள் தான். அந்த சூழ்நிலைக்கு எழுந்தது மட்டும் இல்ல, அந்த சூழ்நிலையை ஒண்ணு சொல்லி இந்த மாதிரி தன் காதலி வந்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டா, அந்த கல்யாணம் பண்ண பிறகு அந்த அந்த காதலியோட கணவனை அதே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வரா, இவன் டாக்டரா இருக்கிறான், என் கணவனை நீ எப்படியா காவந்து பண்ணி கொடுக்கணும்னு அவன்கிட்ட கட்டளையிடுறான். ஒரு காலகட்டத்தை தீவிரமா முயற்சி பண்ணும்போது நீ எதையோ மனசுல வச்சுட்டு என்னுடைய பழைய காதலன்னு நினைச்சுக்கிட்டு இவர் இறந்தாலும் பரவாயில்ல என்ன அடையாளம் நினைச்சு நீ ரொம்ப கேலஸா இருக்கிறியோ அப்படின்னு ஒரு சுடுசூடு சொல்லுவான். அது அவனை அப்படியே ரொம்ப பாடா படிச்சிடும். இந்த மாதிரி கேரக்டர்லாம் அழகா அந்த படத்துல இருக்கும். பல்லவியிலே என்ன அந்த காதலனுடைய உயர்ந்த மனப்பான்மையை சொல்லிடுறாரு. அது எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், நீ மங்களகரமா இருக்கணும், உன் கணவரோட இருக்கணும் அப்படிங்கிறத முத பல்லவியிலே எங்கிருந்தாலும் வாழ்க, இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க. இந்த அழகா சொல்லிட்ட பிறகு அடுத்த சரணத்துல ரொம்ப அழகா, நான் தனிமையாதான் உன்னை விட்டுட்டு நான் தனியா இருந்தேன், இளமையோட தான் இருக்கிறேன் நான், வேற எங்கேயும் வேற நீ என்னை விட்டு பிரிஞ்ச பிற்பாடு வேற ஒரு பெண்ணை காதலிக்கணும் அப்படின்லாம் மனசு சஞ்சலப்படல. அது அழகா நான் என்னோட நிலையில தான் இருக்கிறேன், என் மேல எந்த தப்பும் இல்லை, ஆனா நடந்த சூழ்நிலை இப்படி இருக்கு, அதுக்காக சூழ்நிலைக்காக உன்னை நான் தப்பா நினைக்கல அப்படிங்கிற விஷயம். இங்கே ஒருவன் பார்த்திருந்தாலும் இளமை அழகை பார்த்திருந்தாலும், இங்கே ஒருவன் காத்திருந்தாலும் இளமை அழகை பார்த்திருந்தாலும். அடுத்த வரியில சென்ற நாளை நினைத்திருந்தாலும், இதெல்லாம் காதலர்களுக்கு முக்கியமானது. முதன் ஒருத்தனை பார்க்கும்போது அல்லது ஒருத்தையை பார்க்கும்போது எந்த ட்ரெஸ் போட்டிருந்தா, எந்த இடத்துல சந்திச்சோம், எந்த மாதிரி ஆடை அணிகலங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க, இதெல்லாம் மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடும் இல்லையா. அதுல சொல்றாரு கண்ணதாசன், இங்கே ஒருவன் காத்திருந்தாலும் இளமை அழகை பார்த்திருந்தாலும் சொல்லிட்டு சென்ற நாளை நினைத்திருந்தாலும் திருமகளே நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு, சென்ற நாளை நினைத்திருந்தாலும் திருமகளே நீ வாழ்க, வாழ்க வாழ்க. நான் இப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கியா, நீ வாழ்க, நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கறது அந்த சரணத்தை முடிப்பார். இதுல கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிடும். ஓ ஓ, இந்த கேரக்டர் இவனுக்காக வெயிட் பண்ணாம போல் இருக்கு, அவன் வந்துட்டாலு அந்த நாளை நினைச்சுக்கிட்டே இவன் ஏங்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அடுத்த சரணத்தை அழகா, வருவாய் என நான் காத்திருந்தாலும் வந்தது வந்தாய், துணையுடன் வந்தாய், துணை வரை காக்கும் கடமையும் தந்தாய், தூயவளே நீ வாழ்க. அதாவது என்னை நம்பிட்ட, உன் கணவனை நான் காப்பாற்ற முடியும்னு என் நம்பிட்டேன் இல்லையா, உன் கணவன் உனக்கு வேணும்னு நினைக்கிறேன், அந்த கணவனோட தான் வாழணும்னு நினைக்கிறேன், காதல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கணவனுக்கு நான் மாற்ற வேண்டிய கடமை இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட கூட சேர்த்திருக்கேன் இல்லையா, அப்ப நீ தூயவள் தானே அப்படிங்கிற விஷயம். காதலிச்ச ஒருத்தன், கல்யாணம் பண்ணிக்கிற ஒருத்தன், அவன் எப்பேற்பட்ட கேடு கட்டவளா இருப்பா, இப்படிதான் பேசிக்கிற இந்த உலகத்துல. ஆணுக்கு மட்டும் இல்ல, பெண்ணுக்கு மட்டும் இல்ல, ஆணுக்கு மட்டும் எல்லாருக்குமே சூழ்நிலை வந்து விளையாடும் போது ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது அனுபவசாலிகளுக்கு தெரியும். எல்லாம் சும்மா கட்டியும் காதல்னா எல்லாத்தையும் விட்டு வந்துடணும், அதுதான் காதல் இதுதான் காதல் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நாம வந்து அந்த பூவை மட்டும் பாக்குறோம், வேர்லேருந்து அது வளர்ந்து அது கிளைகளை தாங்கி அந்த பூ வந்து பாக்குற மாதிரி அழகா காட்டுற மரத்தெல்லாம் விட்டுட்டு அந்த பூ வந்துடணும், இது காதல் தான் காதல் அப்படிதான் இருக்கணும்னு கூட்டத்தனமா பேசுவாங்க, பிராக்டிக்கலா ஒத்து வராது. அதாவது எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்ன ஆச்சோ தெரியல, ஏதோ நிர்பந்தத்துல அவன் இதுக்கு கட்டுப்பட்டுட்டா,
அதுக்காக நம்ம உண்மையா காதலிக்கலையா இல்ல அவளை நம்ம உண்மையா காதலிக்கலையா அப்படிங்கிற யதார்த்தத்துக்கு வந்துதான் எதிர்த்து வருவாய் என நான் தனிமையில் நின்றேன், வந்தது வந்தாய் துணையுடன் வந்தாய். அது மட்டும் இல்ல, துணையோட வந்தா நான் கல்யாணம் பண்ணிட்டு நீ சொல்லிட்டு போனா பரவாயில்ல, அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கான், துணைவரை காக்கும் கடமையும் தந்தாய். அது எனக்கு கடமை, சும்மா வந்து வெட்டித்தனமா நான் பண்ண போறதில்ல, ஒரு வேண்டாம் விஷயமா பண்றதில்ல, அது கடமையை எனக்கு கொடுத்துட்டேன். உன்னதான் நம்பி வந்திருக்கேன், நீ தான் என் கணவனை காவந்து முடியும், அல்ல காவந்து பண்ணு. ஏன்னா எனக்கு ஏற்கனவே நம்பிக்கை உரியவனாக நீ இருந்திருக்கிறாய், உன்னுடன் காதலத்து எல்லாம் நம்பக்கூடியதா இருக்குது, அதனால அந்த துணைவரை நீ காவந்து பண்ணணும் அப்படிங்கிற கடமையும் தந்தாய், தூய வலையை நீ வாழ்க அப்படின்னு அழகா எழுதிப்பாரு. அப்புறம் மூணாவது சொல்லும் போதுதான், டாக்டர் தொழில என்ன பண்ண முடியும் அதெல்லாம் நான் செஞ்சிருவேன், இருந்தாலும் அவன் நல்லா வரணும்னு என் மனசார நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்றிய தீபம் ஒளி ஏற்றிய தீபம் நிலை பெற வேண்டும், இருந்த வீட்டில் ஒளி பெற வேண்டும், போற்றும் கணவன் உயிர் பெற வேண்டும், உன்மகளே நீ வாழ்க. என்ன அர்த்தம்? உன்னை காதலிச்சது உண்மை, நீ கல்யாணம் பண்ணிட்டது உண்மை, உன் கணவன் நான் காவந்து பண்ண போறது உண்மை, இதை தாண்டி அவன் ஜெயிக்கணும், நீ மறுபடியும் பழைய வாழ்க்கையில இருக்கணும், ஒரு வாழ்க்கை தோத்து போனால் இன்னொரு வாழ்க்கையும் தோத்து போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த நினைப்பு, உன்னதமான நினைப்புல அழகா பண்ணியிருக்காரு. இந்த பாடல் வந்து காதல்ல தூண்டு போனவர்கள் எல்லாருக்குமே வந்து அவங்களோட நிலையை எடுத்து கூடுற மாதிரி இருந்துச்சு. பெரும்பாலும் சினிமாவில் பார்க்கறதானே இந்த சமுதாயத்தில் ஏத்துக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லோருடைய மனத்தையும் தாக்கம் செய்த அந்த பாடல் கேளுங்க. எங்கிருந்தாலும் ஃபர்ஸ்ட் டியூன் போடும்போது இசையமைப்பாளருக்கு இந்த டியூன் ஓகே ஆனோடனே இந்த டியூனை வந்து நல்ல பாடலா உருவாக்குறதுக்கு என்னென்ன சக்திக்கெல்லாம் வேணும்னு மனசு இயங்கும். அந்த இயக்கத்தை மெயினா தீக்கிறது யாருன்னா கவிஞர். கவிஞர் இவ்வளவு அழகா எழுதிட்டாரு, இவரு கொடுத்த டியூனுக்கு தான் அவர் எழுதுறாரு, விஸ்வநாதன் ராமமூர்த்தி கொடுத்த டியூனுக்கு தான் அவர் எழுதுறாரு. எழுதுனோடனே வரிகள் சேர்ந்தோடனே அந்த டியூனை தூக்கி சாப்பிடும் போல் இருக்கு, மனசை ஃபீல்ஃபுல்லாக ஆக்கிடுது. இப்போ அடுத்த கட்டம் மறுபடியும் நம்மள்கிட்ட அந்த பாடல் வந்து சேர்ந்தப்போ அதை எப்படி இன்னும் அழகுபடுத்துறது, ஒரு மியூசிக் டைரக்டராக நம்ம பங்கு என்ன அப்படிங்கும் போது இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லையும் பாடகிற பாட வைக்கிறதுலையும் தான் அடுத்த கட்டம், அந்த அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறது. இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மழைக்காலம், நல்ல ஹெவி ரெயின் போ வயலின் ஏதோ டூயட் பாட்டு, இந்த மழை காலத்துல வர்ற ஒரு டூயட் பாட்டு ஆரம்ப மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அழகா ஒரு கிட்டார்ல டுங் 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 அப்படி போனோடனே அப்படி கேமரா வந்து கல்யாணகுமார் மேல திரும்பும். அந்த கிட்டாரோட அந்த மென்மையா வாசிக்கிறதுக்கு பார்த்தீங்களா, பொதுவா சோக விஷயங்களை காட்டினா ஷெனாயட்டேன போகும்போது மென்மையான அந்த காதல் அப்படி வருடிக்கிட்டு போற மாதிரி இருக்கிறது. இன்னொரு அழகு என்னன்னா, இந்த பாடலுடைய ஆரம்பத்திலையும் எண்ட்லையும் தவளை சத்துற மாதிரி கத்துற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த ரெயின் எஃபெக்டை கொடுத்துருப்பாங்க. அது தனியாக ஒரு கிணற்று தவக்களை மாதிரி, ஒரு தனியாக இருந்து ஒரு தவளை வந்து கத்துற மாதிரி, நான் என்னுடைய தொழிலே அப்படி இருந்துட்டேனே, அந்த காதலை மறுபடியும் என்ன ஆச்சு ஏதாச்சும் பார்க்கலையா, நான் தனிமையாக ஆயிட்டேனா, இந்த ப்ரொஃபஷன் வந்துட்டேனா அப்படின்னு அவர் நினைக்கிற மாதிரி அந்த தவக்களையோட சவுண்டு கொடுத்துருப்பாங்க. இப்போல்லாம் வந்து எல்லா சவுண்டுமே இருக்குது, ஒளியில் சவுண்டு பேங்க்னு ஒன்று இருக்கு, அதை எடுத்து அப்படி போட்டிங்கன்னா எல்லாம் வந்துடும். இப்போ கொக்கு செய்வ கொக்கு அப்படின்னு வந்தால் ரகுமான் என்ன பண்ணாரு, உடனே கொக்கோட சவுண்டு ரேர் சவுண்டு எடுத்து போறாரு கிரேக் கிரேக்குன்னு. அந்த காலத்துல அந்த மாதிரி இல்லை, இது வந்து சவளையோட சவுண்டு அழகா மேட்ச் பண்ணி அதில் கொண்டாந்து அற்புதமான பாடலா பண்ணியிருப்பாங்க. இப்போ காட்சிக்கு போவோம். பாடகரை பத்தி சொல்லணும்ல, ஏஎல் ராகவன் அந்த சோக நோக்கத்து ஊன்னு அழுத மாதிரி இருக்காது, மனசோட இயக்கத்தை அழகா வாழ்க வாழ்க எங்கிருந்தாலும் வாழ்கனா கதறி அடிச்சு பாடுற மாதிரி இல்லை, மனசோட வழிய அழகா கொண்டு போய் பாடுற மாதிரி ஒரு
அற்புதமானது. நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு ஏ எல் ராகவன். ஏன் நிறைய பாடல் அவருக்கு அதிகமா கொடுக்கலங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா அன்று ஊமை பெண் உள்ள பாடலாம் அவர் பாடின பாடல் தான். இப்ப காட்சிக்கு போனோம்னா ஸ்ரீதர் அவர்கள் வந்து புதுமை இயக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. முதல்ல அந்த மழை பெய்யும் போது அந்த ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டல்ல மினியேச்சர் மாதிரி அப்படியே காட்டியிருப்பாரு. அப்படி காட்டியிருந்த மழைக்கான பிஜிஎம் எல்லாம் வந்த உட்பட அப்படியே கொண்டு போய் கல்யாணகுமார் முகத்தை வைப்பாரு. கல்யாணகுமார் அந்த போட்டோ வச்சுக்கிட்டு காதலியோடு அவர் இருந்த போட்டோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த மனசுல ஆழத்துல இருக்கிற அந்த வழியை வந்து அப்படியே அந்த வழி மேல வராதபடி வருடி கொடுக்குற மாதிரி பாடுறது இருக்கு பாருங்க. சோகத்தின் வெளிப்பாடு பாடலாக தானே வர முடியும். ரொம்ப அற்புதமா பண்ணியிருப்பார் கல்யாணகுமார். ஒரு மெச்சூர்டான ஒரு நடிகர். வீண் ஆடம்பரம் ஆரவாரம்லாம் இருக்காது. அந்த விஷயத்த மைண்ட்ல வாங்கிக்கிட்டு நடிக்கக்கூடிய அற்புதமான நடிகர் கல்யாணகுமார் அவர்கள். கன்னடத்தை சேர்ந்தவர். இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த காணொலியில நான் பதிவு பண்ண விரும்புறது என்னன்னா, ஜெயலலிதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை, அவங்க பேர்பட்ட நடிகையா வந்து, அப்புறம் எம்ஜிஆருக்கு லக்கியான நடிகையா வந்து பல வெற்றி படங்கள், சிவாஜி கூட சேர்ந்த போல பல வெற்றி படங்கள். அருமையான டான்சர், நல்ல கலர், ரொம்ப அழகு. இப்படி வந்து ராசியான நடிகை அப்படின்னு வந்து வளம் வந்தாங்க இல்லையா, சிஎம்ஆ ஆயிட்டாங்க. இந்த மாதிரி சாதனை படைச்ச அந்த ஜெயலலிதா அம்மாவுடைய முதல் படம் தமிழ்ல வெண்ணிராடைன்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ரீகாந்த் தான் அவங்களுடைய முதல் நாயகன் சொல்லுவோம். இல்லை, அவங்களோட முதல் நாயகனே கல்யாணகுமார் தான். சின்னத கொம்பே அப்படின்னு ஒரு கன்னடத்துல, இங்க தமிழ்ல முரடன் முத்துன்னு சிவாஜி அவர்கள் நடிக்க அது மொழிமாற்றம் செய்யப்பட்ட படம், மறுபடியும் எடுத்த படம் அந்த படம். அந்த படம் வந்து கன்னடத்துல வரும்போது சின்னத கொம்பேன்னு ஒரு பேர்ல வருது. அதுக்கு டிஜி லிங்கப்பா அவர்கள் தான் மியூசிக். அந்த படத்துல ஜெயலலிதா அம்மாவோடைய கதாநாயகன் நடிச்சவர். அதுதான் அவருடைய முதல் படம். அதை பார்த்துட்டு தான் ஸ்ரீதர் இங்க அவங்க அழைச்சிட்டு வந்தாரு. அதை பார்த்த பிறகு தான் எம்ஜிஆர் அவர்கள் ஆயத்தோரெல்லாம் புக் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயங்கள். ஆகவே ஒரு மிகப்பெரிய நடிகைக்கு அவர் நடிக்கும் முதல் படத்தில் அவருக்கு இணையாக நடித்தவர் கல்யாணகுமார் என்பது ஒரு தனிச்சிறப்பு. இந்த அளவில் இந்த பாடலை பற்றி எனக்கு தெரிந்த விவரங்களையும் நுணுக்கங்களையும் நான் ரசித்தவர்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறான். மிகவும் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.